Steed, India's first chainless bicycles. No chain, no pain, and no strain. It's all gain. பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை அதிகாரி அமுதா முன்னிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் 5 பேர் ஆஜராகியுள்ளனர். முன்னதாக பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நிலை அதிகாரி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அமுதாவை விசாரணை அதிகாரியாக நியமித்து அரசு உத்தரவிட்டிருந்தது. கடந்த 10 தேதி அம்பை தாலுகா அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி அமுதா தலைமையில் விசாரணை நடைபெற்றது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் அப்போது யாரும் ஆஜராகவில்லை. தற்போது 5 பேர் ஆஜராகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். நாகராஜன், அந்த 5 பேர் யார், என்னென்ன கோணங்களில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது? அதாவது இந்த இரண்டாம் கட்ட விசாரணையை பொறுத்தவரைக்கும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இரண்டு இருக்கிறது. ஒன்று, இன்று இதுவுக்கு முன்பாக யாரும் ஆஜராகாத நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சாட்சியங்கள் என தற்போது வரைக்கும் 8 பேர் ஆஜராகியிருக்கிறார்கள். அதாவது காலையில் ஒரு 5 பேர் வந்திருந்தார்கள். அதில் சூர்ய என்ற பேரன், தனது பேரன் பல் உடைக்கப்பட்டதாக அவர் தாத்தா பூதபாண்டி என்பவரும், அதே போல தனது மகன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ராஜஸ்ரீ என்ற ஒரு பெண்ணும் வந்திருந்தார்கள். அது அவர்கள் ராஜஸ்ரீயுடன் சேர்ந்து அவரது மகன் சிறார், அதனால் அவர் வயதும் பெயரும் குறிப்பிடவில்லை, அவரது மகன் மற்றும் அவரது மகனின் நண்பர் என இரண்டு சிறுவர்கள் மற்றும் கணேசன் என்ற ஒரு 31 வயது இளைஞர் என 3 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்ட சாட்சியங்கள். அவர்கள் நேரடியாக வந்து வாக்குமூலம் அளிக்க வந்திருந்தார்கள். அடுத்ததாக தற்பொழுது இந்த 5 நிமிடங்கள் முன்பாகத்தான் வழக்கறிஞர் மகராஜன் உடன் வந்திருந்த ஒரு 5 பேர், அதாவது செல்லப்பா, இ மாரியப்பன், எம் மாரியப்பன் மற்றும் வேத நாராயணன், இசைக்கு முத்து என 5 பேர் தற்பொழுது ஆஜராகியிருக்கார்கள். இவர்கள் 5 பேருமே காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள், பல் உடைக்கப்பட்டவர்கள். எனவே இவர்கள் தரப்பில் அளிக்கக்கூடிய இந்த சாட்சியங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மற்றொன்று, இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது, இன்றைய நாளில் அதாவது இந்த விசாரணையில் முதற்கட்டமாக காலை தொடங்கும் போது மக்கள் கண்காணிப்பக இயக்குநரின் தரப்பில் வந்திருந்த அந்த ராஜேஸ்வரி மற்றும் அவரது மக்கள் சிறார்கள் வந்தபோது உள்ளே காவலர்கள், அதே போல மற்ற உளவு பிரிவு காவலர்களும் அந்த வளாகத்துக்குள் இருக்கிறார்கள். இது ஒரு வரக்கூடிய நபர்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது. பொது வெளியில் நடைபெறக்கூடிய இந்த விசாரணை பொதுவானதாக இல்லை என்று சொன்னவுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர்மட்ட குழு விசாரணை அதிகாரி அமுதா அவர்கள் ஆணையிட அங்கிருந்து அந்த வளாகத்துக்குள், வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் இருந்து காவலர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். உளவு பிரிவு காவலர்களும் வெளியேற்றப்பட்டனர். இது முக்கியமான தகவல். அதே போல மற்றொரு முக்கியமான தகவல் கிடைக்கும்போது, அதாவது இந்த விசாரணை என்பது முழுமையாக நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக உள்ளே சென்றவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்கு, அதாவது ஒவ்வொருவரிடமும் அரை மணி நேரம் முதல் 40 நிமிடங்களுக்கு மேலாகவும் அந்த விசாரணை என்பது செல்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொருவரிடம் தனிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொள்கிறார், பொறுமையாக கேட்டு அனைத்தையும் பதிவு செய்கிறார். பதிவு செய்யும் அனைத்துமே நீதிமன்றத்தில் எவ்வாறு டைப்ரைட்டிங் மூலமாக பதிவு செய்யப்படுமோ, அதே போல ஒவ்வொன்றும் எழுத்துக்கள் அச்சிடப்பட்டு பதிவேற்ற கணினியில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தரக்கூடிய சாட்சியங்கள் போக, அதாவது நேரடி சாட்சியங்கள் போக தரக்கூடிய ஆவணங்களையும் அவர் அந்த எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்கிறார்கள். மற்றொரு புறம், இந்த விசாரணையில் ஒவ்வொருவரிடமும் எடுத்துக்கொள்ளும் நேரம் அது ஒரு நம்பிக்கை கொடுத்தது என்றால், மற்றொரு புறம் இப்போது வந்திருக்கக்கூடிய 5 சாட்சியங்கள் மிக முக்கியமான சாட்சியங்கள். ஏனென்றால் முதலில் வெளியே வந்தது இவர்களது வீடியோக்கள் தான், அதாவது தன் பல் உடைப்பட்டதாக கூடியது செல்லப்பா முதல் தொடங்கி அந்த ஐவரின் வீடியோ மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஐவரின் வாக்குமூலம் இந்த வகையில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாது, அதில் ஆட்டோ ஓட்டுநர் கூடிய வேத நாராயணன் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக வந்தபோது அவருக்கும் பல் உடைக்கப்பட்டது. அந்த வேத நாராயணனுக்கு தற்பொழுது செவித்திறன் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிற புதிய தலைமுறைக்கு, அந்த அடிப்படையில் அவரும் இன்று தற்போது உயர்மட்ட குழு விசாரணை அதிகாரியிடம் இதை தெரிவிக்க இருக்கிறார். எனவே ஒரு விரிவான விசாரணை நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சென்று வந்த சாட்சியங்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது மேலும் 5 பேர் நேரடி சாட்சியங்கள், பாதிக்கப்பட்ட நேரடி சாட்சியங்கள் தற்பொழுது விசாரணையில் ஆஜராகி உள்ளனர். எனவே இந்த விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவு நம்பிக்கை மட்டுமில்லாது அடுத்த கட்டமாக ஒரு நடவடிக்கை இருக்கும் அளவுக்கு இருக்கும் என்று இவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தற்போது வரையில் மொத்தமாக 8 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் பலர் நேரடியாக வருவார்கள் என்று தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். Steed, India's first chainless bicycles. No chain, no pain, and no strain. It's all gain.